ஹாய், ஹலோ, வணக்கம் வீவர்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? என்ன என்னோட குரலை கேட்டு ரொம்ப நாள் ஆச்சா? ஆமாங்க, நமக்கு பார்த்தீங்கன்னா நம்ம இட்ஸ் மீ விக்னேஷ் ரொம்ப சூப்பராக நமக்காக ஆடியோ கொடுத்துட்ருக்காரு. ஸோ அவரோட சேனலும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கிளிக் பண்ணி அவருக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னைக்கு நம்ம பிக்பாஸோட ஃபஸ்ட்டு ப்ரோமோவை பற்றி பார்க்க போகிறோம், வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ப்ரோமோவில் பார்த்தீங்கன்னா வந்து ஷிவானி. பிக் பாஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு லான்ச்லேருந்து இப்போ விட்ட ப்ரோமோ வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஷிவானியை ஒரு எப்படின்னா அவங்களை டெவலப் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ என்னமோ தெரில, அவங்க ஃப்ரேம் நிறையாவே இருக்குது லான்ச்லேயும் சரி, எபிசோட்லேயும் சரி, ப்ரோமோவிலையும் சரி. ஏன்னா நேற்று வந்த ஃபஸ்ட்டு ப்ரோமோவிலையும் பார்த்தீங்கன்னா ஷிவானியை வச்சு தான் ப்ரோமோ பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி இன்றைக்கும் ஷிவானியை வச்சு தான் ஃபஸ்ட்டு ப்ரோமோ வந்திருக்கு. அப்படி என்ன வந்திருக்குன்னா, நேற்று பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஷிவானிக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நிறைய பேர் அன்ப்ரோக் ஆர்ட் வந்து பண்ணியிருந்தாங்க. ஸோ இதனால் ரொம்பவே வெக்ஸ் ஆகி ரொம்ப சோகத்தில் இருக்காங்க ஷிவானி. இதுக்காக பார்த்தீங்கன்னா பாலா அண்ட் எம்எம் பார்த்தீங்கன்னா சோம் அண்ட் பார்த்தீங்கன்னா ஆரி எல்லாருமே ஆறுதல் சொல்கிறாங்க. பட் ஆரி வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பேசுகிறாரு. என்னென்னா, நீங்கள் டெய்லியும் 4 மணிக்கு ஃபோட்டோஸ் ஆர் வீடியோ இன்ஸ்டாகிராமில் போடுறீங்க, அது எதுக்காக நீங்கள் பண்ணீங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாரு. அதுக்கு பதில் சொல்ல முடியாமல் அப்படியே திணறி போய் நிற்கிறாங்க ஷிவானி. இது தாங்க இன்றைக்கி ப்ரோமோ. ஃபஸ்ட்டு ப்ரோமோவில் ஷிவானி வந்துட்டாங்க, செகண்ட் ப்ரோமோவில் யார் வராங்கன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாமா? தொடர்ந்து இது மாதிரி அப்டேட்ஸை தெரிஞ்சிக்க நம்ம தமிழ் ஸ்மார்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.